Greetings, welcome to Hi friends, இன்னைக்கு நம்ம குருஷையில் ஒரு குட்டி ஃப்ளவர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம இப்படி ஸ்லிப் நாட் போட்டணும். இப்படி நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு இனி நம்ம இதில் செயின்ஸ் போடலாம். 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 6 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 6 செயின்ஸ் இங்கே இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு செயினில் இப்படி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு ஜாயின் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுங்கிறத பாருங்கள். இப்படி யானோவர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு லூப் வழியை இப்படி கொண்டு வந்துட்டால் நமக்கு இது ஸ்லிப் ஸ்டிச் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு குட்டி சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆயிட்டு. இனி நம்ம இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 4 செயின்ஸ் போடலாம். நான் இந்த சின்னதாக ஒரு இது த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதோடு சேர்த்தே நம்ம வந்து ஒரு ரெண்டு செயின் போட்டுட்டோம்னா அந்த த்ரெட் வெளியில் வராமல் இருக்கும். நல்லா ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கும் இந்த த்ரெட். நான் இதை சேர்த்தே இப்படி யானோ ஒரு பண்ணி இப்படி செயின் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செயின்லேயே அழகாக அப்படி இருந்துட்டு, அப்போ வெளியில் பின்னால் எங்கேயுமே அந்த த்ரெட் வந்து தெரியாது, அழகாக இருக்கும். 2, 3, 4 செயின்ஸ் போடணும். 4 செயின்ஸ் போட்டுட்டு ஒரு 3 ட்ரிபிள் க்ரூஷைஸ் போடணும். ட்ரிபிள் க்ரூஷை எப்படி பண்ணுங்கிறத பாருங்கள். 1, 2 இந்த மாதிரி 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள்குள்ளால் இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு இப்படி யான் ஓவர் பண்ணி எடுத்துனா நமக்கு நெடில் 4 லூப்ஸ் இருக்கும். இதில் நம்ம யான் ஓவர் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் வருதுல, அந்த ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணி எடுத்துனா நமக்கு வந்து ட்ரிபிள் க்ரூஷை ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி இன்னும் 2 டோட்டல் 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ் போடணும். இப்போ நம்ம 1 போட்டிருக்கோம், இனி நம்ம பாக்கி உள்ள 2 டைம்ஸும் இந்த மாதிரி போட்டுருணும். இந்த ஃப்ளவர் ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர்ஸ், இது வந்து பேசிக் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர் தான் இந்த மாதிரி. இப்போ நம்ம பாருங்கள், 3 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பியும் 4 செயின்ஸ் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4 4 செயின்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிங் இதில் வந்து ஸ்லிப் நாட் கொண்டு ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். அதை எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இந்த ரிங்குள்ள அடி இப்படி போட்டுட்டு இதை எப்படி யானை ஒரு பண்ணி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு திருப்பியும் இந்த லூப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லூப்பை இந்த லூப் வழியாக இப்படி கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டால் நல்லா அழகாக இந்த மாதிரி இப்படி ஜாயின் ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பெட்டல் நமக்கு ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம அந்த பெட்டலை கொஞ்சம் இப்படி தள்ளி கொண்டு வரலாம் பாருங்கள். இப்படி ஒரு பெட்டல் நமக்கு ரெடி ஆயிட்டு, இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பண்ணலாம். இதே மெத்தட் தான் நான் திருப்பியும் ஒருக்க சொல்கிறேன் பாருங்கள். 1, 4 செயின்ஸ் போடணும். 2, 3, 4 இந்த மாதிரி 4 செயின்ஸ் போட்டுட்டு 3 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். 1, 2 இது 1 டைம் நம்ம பண்ணிட்டோம், ஏனி நம்ம செகண்ட் டைம் பண்ணுறோம். இப்போ 3rd டைம் இப்படி நம்ம 3 டைம்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். 3 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிட்டோமா, இனி நம்ம 4 செயின்ஸ் பண்ணணும். 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இதில் ஜாயின் பண்ணணும். நான் திருப்பியும் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ரிங்குக்குள்ளாடி இப்படி போட்டுட்டு இந்த ஒர்க்கிங் யானை இப்படி யானை ஒரு பண்ணி இப்படி எடுத்துகிட்டு திருப்பி இதே லூப்பை என்ன பண்ணணும்னா இந்த லூப் வழியாக இப்படி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், இதுதான் ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து 2nd பெட்டல். இனி நம்ம 3rd பெட்டல் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம லாஸ்ட் பெட்டல் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதை வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இங்கே இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். நமக்கு வந்து நல்ல அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிட்டு. பாருங்கள், 5 petals கொண்ட ஃப்ளவர், ஒரு குட்டி ஃப்ளவர். இப்போ நம்ம இதை கட் பண்ணி என் பண்ணலாம். இது வந்து நம்ம எப்போவுமே யூஸ்வலாக நம்ம வந்து எண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். பின்னால் இப்படி 2-3 ஸ்டிச் இப்படி எடுத்துட்டு இதை வந்து இப்படி கொண்டு வந்துட்டு அப்புறமா இதை கட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்ல அழகான ஒரு குட்டி ஃப்ளவர் ரெடி ஆகிட்டு. க்ரோஷே ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஈஸி தான். 4 chains பாருங்கள், 4 chains போடுறோமா, 4 chains போட்டுட்டு அப்புறமா 3 triple crochets, அப்புறமா 4 chains போடுறோம். அது வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இந்த ரிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு அதே தான் 5 times சும்மா பண்ணுறோம். இப்படி நம்ம குட்டி குட்டி ஃப்ளவராக கலர் கலராக செய்து வச்சா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். செய்து நம்ம இதே அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ்ஸஸ்லையோ அல்லது இதை வச்சு ஏதோ தோரன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி இப்படி பண்ணால் இது ரொம்ப அழகாக இருக்கும். பேக்ஸ்லலாம் வச்சு எப்படி அழகாக ஷோ இது பீஸ் மாதிரி எப்படி வச்சு தைக்கலாம், ஆப்ளிக் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து இப்படி நடுவில் வந்து ஒரு பீடு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். பீடோ அல்லது குந்தன் ஸ்டோன் வச்சு இப்படி தைச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப சின்ன குட்டி ஒரு ஃப்ளவர் தான், கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம எல்லோரும் இதை பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு, இதில் அடிஷ்னலாக வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இது வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் ஏற்கனவே நம்ம படித்தனால தான் இதே இது இந்த ஸ்டிச்சஸ் வச்சு நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.